ஹாய்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். பாரத் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணி மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ஜஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் மூலமாக நான் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறேன். கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் வந்து அவங்களே தராங்க. அந்த டெமோ அக்கௌண்ட் மூலம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரியல் அக்கௌண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் மினிமம் 100 ரூபீஸ் இருந்தாவே உங்களோட பேடிஎம் வேலட்டோ, ஸோ பேடிஎம் பேங்க், யூபிஐ மூலமாக வந்து நீங்கள் வந்து மணி வந்து உள்ள டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் மணி வந்து ஒரு 100 ரூபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அந்த கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் போகும். ஸோ நான் இப்போ வந்து அப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக் பண்ணுறேன். ப்ரிடிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ அப் ஆனோடய பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மணி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மணி வந்து ஈஸியாக வந்து உங்களோட வேலெட்டுக்கு போயிடும். ஸோ அந்த வேலெட்லேருந்து உங்களோட பேடிஎம், யூபிஐ, பேங்க், ஸோ இதில் வேணாலும் நீங்கள் வந்து மணியை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து விட்ரா ஆகிடும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகம் மீடியாவுமே கொண்டு வராத ஒரு விஷயத்தை கொண்டு வராத இரண்டு பேரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெண்கள் பல துறைகளை பல சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு சிங்கப்பெண்ணே நான் உலகம் ஃபுல்லாக சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு சின்ன குட்டி பையனும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ட்ராவல் மூலமாக நிறைய ட்ரைபல் சில்ட்ரனுக்கு நான் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லட்சியத்தோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சேனல் மூலமாக நம்ம மக்கள் நிறைய பேர்த்துக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அவங்க பண்ணுற இந்த திறமையை நிறைய பேர்த்துக்கு தெரியணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொளி பாருங்கள். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வணக்கம் சிங்க பெண்ணே, சிங்க குட்டி பெண்ணே, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். சூப்பரா இருக்கீங்களா? எப்படி அப்படியே ஒரு பெரிய டிராவல்லாம் பண்ணிட்டு வந்து சாதனை பண்ணிருக்கீங்க? ஆமா. அப்புறம் எங்கிட்டு போயிட்டு இருந்தீங்க? நேபாள். இங்க இருக்குல்ல, பக்கத்துல. பக்கத்துல அங்கதான் போயிட்டோம். இங்க இருக்குது பெரிய விஷயம் இல்ல. எந்த படத்துல சூரிய சொல்லல, இங்கதான் இருக்கு அமெரிக்கா. சொன்ன மாதிரி உங்களுக்கு அது பக்கம் வா, அங்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி, எத்தனை கிலோமீட்டர் வந்து அரௌண்ட் இப்ப நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு டோட்டலா ஒரு 3000 இருக்கும். 3000. ஆக்சுவல் வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பினோம். திருச்சியிலேருந்து நேபாளுக்கு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ் தான். பட் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டேக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா உள்ளே போவோம். அப்புறம் நிறைய பிளேஸஸ் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு போகும்போது நிறைய உள்ளே போய் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ்லாம் சேர்த்து ஒரு 3000 கிட்ட வந்திருக்கும். 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேம் வந்து சாந்தி ஃப்ளோரா. சாந்தி ஃப்ளோரா. சந்தோஷ் ராஜா. எப்படி பார்க்க சைலண்டா இப்படி இருக்கா? ஆனா வந்து எப்படி ரெண்டு பேருமே ஒவ்வொரு சைக்கிள்? ஆமா, தனித்தனியா வேற ஒரு. எங்க இருந்து நீங்க உங்களோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஜர்னி வந்து இதோ இங்க இருந்து தான். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? திருச்சில இருந்து அங்கட்டு போயிட்டு வந்தீங்க? சும்மா டைம் பாஸ்க்கு போய் டீ குடிச்சிட்டு வந்தீங்க அங்க? கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. 3000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. அதாவது டிராவல் பண்றது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். பட் ஆனா அதுலயும் நீங்க வந்து ஒரு, நான் பெண்கள்னா வந்து சாதாரணமாக சொல்ல கிடையாது, பட் முன் வரமாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முன் வரமாட்டாங்க. பட் நீங்கள் எப்படி வந்து சைக்கிள்லே ட்ராவல் பண்ணணும், ஒரு பெண்ணா, நீங்கள் வந்து ஒரு குட்டி பையனா, எப்படி ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு? சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சைக்கிளிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைக்கிளிங். ஆமாம், சைக்கிளிங் பயங்கர இஷ்டம். போயிட்டு ரொம்ப தூரம் ரைட் பண்ணணும் அப்படின்லாம். பட் ஆனால் வீட்டில் வந்து சைக்கிள் வந்துட்டு அப்பா சைக்கிள் இருக்கும், ஒரு பழைய சைக்கிள். அதுவுமே கொஞ்ச நாள் கழிச்சு தொலைஞ்சிருச்சு.
அப்புறமா பக்கத்து வீட்டுல எல்லாம் கடன் வாங்கி வாங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து குரூப்பா வந்து ரைட் போவோம். நாங்க வந்து பெரம்பலூர்ல இருந்தோம். பெரம்பலூர்ல நால் ரோட்ல இருந்து குன்னம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், அது வரைக்கும் சைக்கிள்லே போவோம். ஸோ அந்த பயணம்லாம் வந்து இப்போ ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஸோ அது ஏன் நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம், அது ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே. நம்ம ரொம்ப நாளாக அதுலேருந்து டிட்டாச் ஆகி இருந்துட்டோம், திரும்ப அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும், எக்ஸ்ப்ளோரேஷன் பிடிக்கும். அதே மாதிரி நிறைய மக்களை மீட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புது புது கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஒரு கிணத்து தவளையாக இருந்துடக்கூடாது. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ பைக்கில் போனோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போயிடும். அப்போ நம்ம பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுகிறவங்க கம்மியாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், போகிற ஒரு ஒரு இடத்துலையுமே பார்க்குறவங்க நம்மக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், மக்கள் வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட் போனோம், மக்களை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் இது தொடங்குச்சு. இது வந்து எல்லாரும் இப்போது சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய லடாக் போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, இது போகிறாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருக்கலாம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது என்னோட ரொம்ப பிடிச்ச, எனக்கு ஒரு ரொம்ப பேஷனேட்னா சைக்கிளிங்கில். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஆஃபீஸ்லலாம் கேட்பாங்க, ஸோ என்ன வந்து உனக்கு ரொம்ப ஆசை அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், எனக்கு இங்கேருந்து நேபாளுக்கு சைக்கிளில் போகணும், சைக்கிளில் போகணும். எல்லாருக்கிட்டையும் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் இதே தான் சொல்லிடுறோம். பக்கத்து தெருவில் இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரிலாம் சொல்கிறீங்க, எல்லாத்துலேயும் நேபாள் போயிட்டு வரேன் நேபாள் போயிட்டு வரேன்ட்டு. இல்லை எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தையே வந்து நான் சைக்கிளே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுத்துக்குமே. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய பேஷன் ப்ரொஃபஷன் இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பேங்கர் தான் ஆக்சுவலி. ஸோ 10 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டும் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கடைசி கோவிட் ஸ்டார்ட் ஆனச்சு இல்லையா, அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன்ல பயங்கர அடி, ஃப்ராக்சரும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லீவ் எடுத்தேன், அப்புறம் திரும்பவும் போயிட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன். என்னால் உட்காந்து வேலை பார்க்க முடியல, பயங்கர வலி, அதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆஃப் எடுத்துப்போம், நம்ம லைஃப்பையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக். ஸோ லாஸ் ஆஃப் பேல மீன்ஸ் சபாட்டிக்கல் லீவ் போட்டு ஒன் இயர் லீவில் தான் இருந்தேன். ஸோ அந்த லீவெல்லாம் முடியும் போது அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் ஆகி கடைசி அந்த 2 மாதம் தான் இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ யோசிச்சுட்டு இந்த என்ன பண்ணுறோம், கோவிட் வேறு வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. சரி அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டோம், ஒரு சைடு அது ஒரு ஹாப்பினஸ், பட் ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பேஷன் வந்து உள்ளுக்குள்ளேருந்து எரிய ஆரம்பிச்சு நீ எடுறா சைக்கிள் அப்படின்ட்டு எடுத்து ஒரு வாரம் தான் நாங்கள் இதை பற்றி யோசிச்சிருப்போம். யோசிச்சோன்னே நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டுருந்தேன், எனக்கு சைக்கிளில் போகணும், நேபாள் போகணும், நேபாள் போகணுன்னு. பட் எல்லாருக்கிட்டையும் பார்த்தவங்க எல்லாமே இந்த பொண்ணு சும்மா காமெடிக்கு சொல்லிட்டுருக்குன்னு நினச்சிருப்பாங்க. நானே வந்து அதை பிலீவ் பண்ணல, திடீர்னு நம்ம இப்படி கிளம்புவோம் அப்படின்ட்டு. எந்த இது வந்து திடீர்னு ஒரு கால்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி எதுக்கு நம்ம, இவரும் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் சோலோவாக ரைட் பண்ணலான் தான் யோசித்தேன். அப்புறம் வீட்டில் சொல்லும் போது சோலோவாக போகிறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு யோசித்தாங்க, பட் கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் சோலோவாக போய் ப்ரூவ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இவரை வந்து அமுச்சு விட்டாங்க, தம்பியை சந்தோஷ் ராஜா. இவன் வந்து என்னோட அக்கா பையன். ஓகே ஓகே. ஸோ இவன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இவனுக்கும் ஹாலிடேஸ் தான் இல்லையா, ஸோ இவனை அமுச்சு விட்டாங்க. ஹாலிடேஸ் தானே, ஆன்லைன் கிளாஸ் கட் ஆன்லைன் கிளாஸ் சும்மா சொன்ன தம்பி. ஆன்லைன் கிளாஸும் அப்பப்போ வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்பாரு. ஸோ இவனை கூட கூட்டிகிட்டு போ அப்படி, இவன் போனால் ஓகே நீயும் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெக்கத்லானில் போயிட்டு ஒரு பெரிய பர்ச்சேஸ்லாம் நடத்திட்டு பேகு அதெல்லாம் வேணும் இல்லையா, சைக்கிளில் வந்து வெயிட் வந்து கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அதுக்காக பேக்ஸு அப்புறம் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கணும், ரெயின் கோட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 வீக் கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்தோம் திங்ஸ் வர்றதுக்கு. ஃபஸ்ட் ஆக்சுவலாக அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே கிளம்பலான்னு இருந்தது, அப்படியே தள்ளி தள்ளி போச்சு. அப்புறம் அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பில் மகேஷ் சார் இருக்கார் இல்லையா, பொய்யாமொழி சார், அவர் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர், அவர் வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி ஃப்ளாக் ஆஃப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ளாக் ஆஃப்லாம் நடந்துச்சு. ஸோ அக்டோபர் 31 இங்கேருந்து கிளம்பணும். ஸோ அப்படியே பயணம் போயிட்டு. சரி ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மெயினாக வந்து இந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிறாரு, அதனால் அந்த கிரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு செய்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன ஜேர்னியில் வந்து என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்ன சாகசம் பண்ணீங்க, என்னென்னலாம் ஃபன் பண்ணீங்க அப்படிங்கிறத ஜாலியாக ஃபன்னாக பார்க்கலாம். கண்டிப்பாக. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க, எப்படி ட்ராவல்
எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர்ல இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி? ஃபர்ஸ்ட் நாளே செம்ம மலை, பயங்கர மலை. ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோவும் போற அளவுக்கு மலை. கிளம்பி பயங்கரமா நினைஞ்சிட்டு அப்பதான் ஸ்டார்டிங் இல்லையா, பேக்கிங் எல்லாம் பின்னாடி வச்சு இது வச்சு கட்டிருப்பாங்க, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி போ நடந்தே போயிருவோன்ட்டு ரெயின் கோட் கூட போடாம அப்படியே போயிட்டே இருந்துட்டோம். போயிட்டு நேரா பெரம்பலூர்ல போய் ஹால்ட் அடிச்சோம். வீட்டுல பயங்கர வரவேற்பு, ஊர் மக்கள் வரவேற்பு. அடுத்து தம்பி எப்படி சைக்கிளிங் எல்லாம் பண்ணாரு சொல்லுங்க சார். சைக்கிளிங் வீலிங் எல்லாம் பேசுறா, ஏன்டா பயப்படுறா? இங்க இருந்து நேபாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாய், ஏன்டா பேசுறதுக்கு பயப்படுறா? ஜாலியா பேசு. வழி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி கௌரி, அவ்வளவுதான், அப்படிதான் அவர் பேசுவாரு. தம்பியோடைய மைண்ட் வைஸ் அதுதான், போடா போடாடி இதெல்லாம் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிரா அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து பெரம்பலூர்ல போய் ஆல்ட் ஆயிட்டீங்க. ட்ரிப் கிளம்புறோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏன்னா காராக இருந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிங்க, ஒரு நம்ம நினச்ச இடத்துக்கு போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்க முடியும். பட் சைக்கிள் அப்படிங்கும்போது திங்ஸ் நம்மளால் அதிகமாக கொண்டு போக முடியாது. எங்கே ஸ்டே பண்ணுறதா பிளான் பண்ணீங்க? எங்கே அதெல்லாம் இங்கே ஷெட்யூலாக பிளான் பண்ணிட்டீங்களா? ஷெட்யூலாக வந்து சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெட்யூலாக பிளான் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. திடீர்னு வந்து சைக்கிள் பங்க்சர் ஆகும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏன் டயர்ல ப்ராப்ளம் இருக்கும் இல்லை இவன் டயர்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து ஸ்டேங்கிறது நம்ம எதுவுமே முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ரைட் தான். நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே ஹோட்டல்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறத அந்த தாட்டில் தான் போனோம். டோட்டலாக கையில் ரெண்டு பேரும் என்ன ஒரு 5000 ஈச், 10,000 அவ்வளோதான் இருக்கும். அதுலேயுமே வந்து 4000 கிட்ட கிட் வீட்டு கொண்டு வந்திருப்போம், 3000 தான் செலவாயிருக்கும் ரைடை பொறுத்த வரைக்கும். ஆமாம், என்ன சொல்கிறீங்க? நேபாள் போய் தான் எங்களுக்கு வந்து செலவு ஜாஸ்தியாச்சு, மற்றபடி ரைடுக்கு வந்து எங்களுக்கு 3000 தான் ஆயிருக்கும் 2 மந்த்ஸ்க்கும் சேர்த்து. எங்கே ஸ்டே பண்ணுவீங்க? ஸ்டே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்ட்ல தான், டென்டில் ஸ்டே தான் பிளானு. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய லிங்க் கிடச்சி அவங்க வந்து எங்களுக்கு ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சில காலேஜஸில், ஸ்கூல்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெசியூட் சர்ச் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இடத்துலையுமே எங்களுக்கு ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட்டையில் தான் நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு டென்ட் ஸ்டே. ஓகே, ஃபஸ்ட்டு டே வந்து பெரம்பலூர் போகும்போது நாங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா செம்ம மழை அடிச்சு ஊற்றுது, டென்ட்டு மாடியில் தான் எங்களுக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஒரு வீட்டோட மாடியில். கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்து வரைக்கும் தண்ணிங்க, எனக்கு ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகிருந்தது இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆகும் போது. அப்போ வந்து வெயிட் ஓவராக இருந்துச்சு, பெயினும் இருந்தது, எனக்கு ரொம்ப எதுவுமே நல்லா பண்ண முடியாது, படுத்தே இருப்பேன், உட்கார முடியாது ரொம்ப நாளுக்கு. பட் ஆனால் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் எனக்கு அந்த பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எங்கே அந்த வலின்னு தெரியாத அளவுக்கு நான் இப்போ க்யூர் ஆகிட்டேன். க்யூர் ஆகிடுச்சு அதுதான் முல்லை முள்ளாலிடு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி தன்கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி. நீங்க பண்ண அந்த பிசிக்கலான டிராவலிங்கே வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன். ஸோ பவர் ஆஃப் டிராவலிங் வந்து எல்லா வலிமையும் நமக்கு கொடுக்குது கண்டிப்பாக. நம்ம ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன சந்தோஷம் அப்படி தானே? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்தது, இப்ப எல்லாருமே நாங்க எல்லாருமே சேர்ந்து கேக்குறோம் என்ன நடந்தது, முத நாளேங்க புதுசா இடம், வயிறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மழை சோடு போயிடுது, எந்திரிச்சு வெளில போறதுக்குள்ளயோ
சரி, சிறப்பான சம்பவங்கள் என்ன இது சென்சார் பண்றதுக்கு, இதெல்லாம் எல்லாரும் டிராவலிங்ல சந்திக்கக்கூடிய உடனே டிசென்ட்ரி ஆயிடுச்சு. டென்ட்ல எந்திரிச்சு போறதுக்குள்ளயே அதுக்கப்புறம் அவ்வளவு குளிர் வேற, அதுல போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துலாம் கிளீன் பண்ணி டென்ட் எல்லாம் கிளீன் பண்ணி அலசி போட்டு காத்து போட்டு அப்புறம் கிளம்பி போனோம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு இது நடந்துச்சுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாண்டி ஒரு இடத்துக்கு போனோம். ஓகே, அங்கே வந்துட்டு நல்ல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு 5-5:30 வந்து ஸ்டே கேட்குறோம் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு. பெட்ரோல் பங்க்ல அவன் ஸ்டே தரமாட்டேன்ட்டான். பக்கத்தில் ஹோட்டல் சர்ச் பண்ணுறோம், ஹோட்டல் எதுவுமே இல்லை. எத்தனை மணிக்கு? ஒரு 6:30-6 அந்த டைம்ல. என்னடா பண்றதுன்னு தெரியல, ஆனா அவ்வளவு இடம் இருக்கு. அவங்களே தான் வந்து இன்னொரு இதுவும் ரன் பண்றாங்க, சம் மெஷினரிஸ் எல்லாம் வச்சு. அவ்வளவு இடம் இருக்கு, பக்கத்துல போட்டுக்கிறோம்னா அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. பக்கத்துல வந்து ஹோட்டல்ஸ் போய் கேட்கிறோம், ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு கோவிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றதுனே புரியாம அதுக்கப்புறம் ஒரு தாபால போயிட்டு அன்னைக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல போய் படுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான், லேடிஸ்க்குன்னு சில பிரச்சனை இருக்கும் இல்லையா. மந்த் எண்ட் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்ஹில் ஏற வேண்டிய டைம் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லா அப்ஹில்ல 90 கிலோமீட்டர் ரைட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட பெருசா கடைகள் எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் கோ ரைடர்ஸ்லாம் இடையில நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த பையன் முன்னாடி போயிட்டான். ஸோ நான் தனியாக வந்துட்டு இருந்தேன் பின்னாடி. என்னாச்சுன்னா இவங்களுக்காக நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த டோலில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோலை விட்டுட்டு வேற வழியாக வந்து போயிட்டாங்க. நான் இவங்களுக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன், வராங்க வராங்கன்ட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோலை மிஸ் பண்ணிட்டு வேற ரூட்டில் போய் வேற எங்கேயோ போயிட்டாங்க. நானும் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் கேட்குறேன், எங்கங்க டோலில் தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். டோல்லாம் தாண்டி நாங்கள் அங்கே வந்துட்டோம், நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எனக்கு பயங்கர டென்ஷன். அவ்வளோ நேரம் டைம் வேற வேஸ்ட் ஆச்சு. ஈவினிங்குள்ளே ஒரு நம்ம ஒரு இடத்தையாவது ரீச் பண்ணி ஸ்டே பண்ணு. ஏன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், யூபி பயமாக இருக்கும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு பயங்கர பயப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் அருந்ததி படத்துல ஒரு கேரக்டர் வரும் பாத்தீங்களா, அந்த வில்லன் கேரக்டர், அதே மாதிரி ஒருத்தன் அதே மாதிரியே இருந்தாங்க. சைடு ஃபுல்லா வெந்து போய் அடே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஆப்போசிட்ல வந்து யாரும் சுத்தி யாருமே இல்லை. ஒரு அந்த பக்கம் கண்ணில் பாக்குறது ஒரு அளவுக்கு யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. நான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அந்த பையன் அந்த ஆளு முன்னாடி பைக்ல வந்துட்டு ஓ ஓன்ட்டு கத்திட்டு வரான். எனக்கா என்ன பேசுறதுன்னு தெரியல, பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு பேக்ல சைக்கிளுக்கு முன்னாடி வச்சிருப்பேன், அதை வேகமா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து பாக்கெட்ல சேஃபா வச்சுக்கிட்டேன். பயம் மட்டும் உள்ள இருக்கணும், வெளியில வெளியே வந்து தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில காமிக்காம நான் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அப்புறம் கத்திட்டே பக்கத்துல வரைக்கும் இப்படிலாம் வந்துட்டு இப்படியே போனா நான் திரும்பியே பாக்கல, அவன் ஒரு ஆளாவே மதிக்கவே இல்லை. அப்புறம் பின்னாடி வரைக்கும் கத்திட்டே தான் போனான். அப்புறம் அங்கே நின்று கண்ணாடியில் பார்த்தேன், அவன் அங்கே நின்று திரும்பி பார்த்துட்டு இருந்தான், நான் மைண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சானோ தெரில, அவன் போயிட்டான். போகிற வழியில் நிறைய இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க போலீஸ் எல்லாம். பட் இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் வந்து அந்த 1-2 பசங்க கத்திட்டு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் அதையும் சூப்பராக ஃபேஸ் பண்ணி போலீஸ் எல்லாமே வந்து செக் போஸ்ட்டில் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. உங்களோட அஃபீஷியல் பேஜஸ்லாம் பார்த்தேன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே. பட் என்னோட உங்களோட எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே அந்த வீடியோவில் எங்களால் பார்க்க முடியல. நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் தொலைஞ்சு போயிடும் இல்லையா. அது தொலைஞ்சிருச்சு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சைக்கிள் ஓட்டும் போது எல்லாமே எனக்கு மறந்துடும். அது ஒரு மாதிரி அது வேற ஒரு ஃபீலிங் மாதிரி இருந்தது. நம்ம நேச்சர் கூட ட்ராவல் பண்ணும் போது சில இடத்துலலாம் அப்படியே என்ன மறந்து அப்படி சந்தோஷமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், அந்த பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ரியலா அந்த ட்ராவல்ல இருக்கும் போது தான் அது தெரியும். கண்டிப்பா. ஓகே ஓகே, கண்டிப்பா. உங்களோட யூடியூப் பேஜ், யூடியூப் பேர் வந்து ரெடி கோ டிராவலர். ரெடி கோ டிராவலர், ஆமா. ரெடி கோ, ரெடி கோ. இவரோட பேர் வந்து ஸ்டெடி கோ டிராவலர். என்ன ஒரு இருக்குது.
ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்து எஜுகேஷனுங்கிற ஒரு சொத்தை நீங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் போயிட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஊரில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்காங்க, ஒரு பையன் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு போயிட்டு இது என்னென்னு கேட்குது. அந்த பையன் சொல்கிறா, இது ஹெட்ஃபோன்மா பாட்டு கேட்கலான்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை இதிலலாம் கேட்க முடியாது, ரேடியோ இருந்தால் தான் கேட்க முடியும், இது என்ன நீங்கள் ஒயரில் போய் பாட்டு கேட்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குழந்தை வந்து வெகுளியாக இருக்குது, இன்னும் உலகத்தை தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை கொண்டு போய் சேர்க்குற இப்போ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாரோட கையிலும் தான் இருக்குது அந்த பொறுப்பை வந்து. நான் இவ்வளோ நாள் அதை வந்து ரைடாக எடுத்துகிட்டு போனேன், இப்போ அந்த பொறுப்பை வந்து உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். இதை பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷனை கொண்டு போய் சேருங்க, ஒரு சின்ன லெவல்லையோ ஒரு பெரிய லெவல்லையோ எந்த லெவல்லையாக இருந்தாலும் எஜுகேஷன் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. கண்டிப்பாக கங்க்ராட்ஸ். தேங்க்யூ.